பகவான்கிட்ட போய், சாமி நான் திருப்பதிக்கு போன சாமி உங்க ஆசீர்வாதம், உடனே பகவான் என்ன செய்யறாரு, இந்த பிச்சைக்காரன் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லி, இந்த பிச்சைக்காரன் ஒரு பத்து காசு தரேன், இதை திருப்பதி உண்டியல்ல போட்டுட்டு திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் யாருன்னு கேளு அவர்கிட்ட, அவர் பதில் சொல்லுவாருன்னு சொல்லி ஒரு பத்து காசை பகவான் கொடுக்குறார். உடனே கொடுத்த உடனே அவர் வந்து சொல்றாரு பகவான்கிட்ட, பகவான் நான் வந்து திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் யாருன்னு கேட்க மாட்டேன், திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய யோகி ராம்சர்குமார் யாருன்னு நான் கேட்கிறேன், ஓகே உன் விருப்பம் போனே செய்கிறேன்னு சொல்லி சாமி ஒரு பத்து காசு கொடுக்குறேன். உடனே அவரு அந்த பத்து காசை வாங்கி இந்த வேஸ்தி முந்தானையில முடிஞ்சு அப்படி கட்டி வைக்கிறாரு, ஏன்னா எங்கேயும் விழுந்திருக்க. உடனே அதை கட்டி வச்சுக்கிட்டு அவர் வந்து திருப்பதியில போய் நேரே அந்த தெப்பு குளத்துல எல்லாம் நீராடி அவரை பெருமாளை சேவிக்கைக்கு உள்ள போறார். உள்ள போகும்போது வர சாமி சொன்ன அந்த நாமத்தினாலே அவரு சொல்லி சொல்லி உள்ள போகும்போது செருப்பு காலில் போ